காதோடு தான் சேனல் வருகின்ற நண்பர்களுக்கு தோழர்களுக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது நமது தோட்டத்தில் இருக்கக்கூடிய கருவேப்பிலை செடிகள். மிக அற்புதமாக இருக்கும் இந்த செடி. பார்த்திங்கன்னா நல்ல வியாபாரத்துக்குள்ள ஒரு செடியாக இருக்கும். இந்த இலை சமையலுக்கு மிகப்பெரிய அளவில் பயன்படும்ன்றதை உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இந்த இலையை நம்ம பல்வேறு வகையான உணவுகளுக்கும் அதனுடைய தன்மை உள்ள அனைத்தும் நம்ம பயன்படுத்தலாம். இப்படி இருக்கக்கூடிய இந்த கருவேப்பிலையை அனைவரும் பயன்படுத்தலாம். இது வியாபார பயிராகவும் நம்ம வந்து கொண்டு போகலாம். வியாபார பயிராகவும் செய்கிறப்போ மிகப்பெரிய அளவில் நல்ல வருமானத்தை தரும். ஒவ்வொரு விவசாய பெருமக்களும் கருவேப்பிலையை ஒரு தோட்டமாக வைக்கலாம். அப்படி தான் நம்ம தோட்டத்தில் ஒரு மாதிரிக்காக நான் இந்த தோட்டத்தை வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய செடி இருக்குது பாருங்கள். இதில் இப்போ வந்து பழம் பூவெல்லாம் இருக்கு. இப்போது நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது பழம் பழுத்திருக்கு. அதே மாதிரி காய்கள் பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும் நம்ம இதில். இந்த காய்கள் தான் இதை நம்ம அப்படியே போடணும். அப்படி எப்படி போடணும்னா பழம் பழுத்தாலோ இல்லை காயாகோ நாற்றுல நல்லா பொடி ஊற்றிட்டு அந்த பொடியில் இந்த காய்களை அல்ல பழங்களை அது உள்ளே போட்டிங்கன்னா நாற்றா பெரிய அளவில் வளர்ந்துடும். வளர்ந்த பிறகு இந்த நாற்று எடுத்து நம்ம நட்டால் மிகப்பெரிய அளவில் வருமானம் தரும். இது செங்காம்பு என்ற ஒரு ரகம் மிக சிறப்பாக இருந்ததாக கருதப்படும். அதே மாதிரி இந்த இது எல்லா விதமான குழம்புகளுக்கும் இந்த கருவேப்பிலை பயன்படுது. நம்ம தோட்டத்தை பாருங்கள். நம்ம தோட்டத்தில் தான் நான் உங்களுக்கு இதை எடுத்து பதிவு பண்ணுறேன். இந்த பழம் பாருங்கள், இதுக்குள்ளே ஆகவே நீங்கள் அனைவரும் விவசாயத்தில் பெரிய அளவில் கருவேப்பிலை நட்டால் பெரிய லாபகரமான ஒரு பயிராக இருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. நீங்கள் இன்றைக்கு வந்து இந்த நாற்று வெளியும் கிடைக்குது, நம்மளும் உற்பத்தி பண்ணிக்கலாம். இந்த விதையை வந்து உற்பத்தி பண்ணிக்கலாம். அதே மாதிரி இலையில் நம்ம நல்ல நெல்லை காய வச்சு இதை அரைச்சி பவுடராக்கி கூட நம்ம என்ன பண்ண முடியும், இதை சமையலுக்கு எல்லாம் பயன்படுத்தலாம். இல்லது நம்ம சாப்பாட்டுக்கும் நெய் ஊற்றி நம்ம இதை கலந்து சாப்பாடை கூட சாப்பிட்லாம். மிக அற்புதமான ஒரு மரம். ஆகவே தான் இந்த வியாபாரத்துக்கான மிக அற்புதமான ஒரு மரம். இந்த மரத்தை திரும்பவும் பாருங்கள். எல்லார் வீட்டையும் ஒவ்வொரு மரம் நட்டு வைங்க, வீட்டுக்குள்ளே பயன்படுமா இருக்கும். ஒரு சிலர் வந்து மூடக்கத்தை சொல்கிறாங்க, கருவேப்பிலை நடக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது ஒரு தவறான கருத்தாகும். ஆகவே எல்லார் வீட்டும் நடலாம், நம்ம பயிர் செய்யலாம், நல்ல வருமானம் பெறலாம். ஆகவே காதோடுதான் சேனலை பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.